சுய தொழில் பகுதியில் இன்னைக்கு பூசணிக்காய் வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருவோங்க பூசணிக்காயை மாடித் தோட்ட முறையில் பயிரிட முதல்ல பந்தல் அமைக்கணும் மாடியோட நான்கு மூலைகளையும் நாலு சிமெண்ட் சாக்கில் மணலை நிரப்பி ஒவ்வொரு சாக்குளையும் ஒவ்வொரு மூங்கல் கம்பு அல்லது ஒரு திடமான குச்சியை எடுத்து நல்ல ஆழமாக நட்டு வைக்கணும் அந்த நான்கு குச்சிகளை இணைக்கக்கூடிய மாதிரி நான்கு புறங்கள்லேயும் கயிறு அல்லது கம்பிகளை கட்டிவிடணும் அதுக்கப்புறம் குறுக்கு நெடுக்குமா ரெண்டு பக்கங்கள்லேயும் கயிறுகளை கொண்டு கட்டி பந்தல் அமைக்கலாம் அதுக்கப்புறம் தொட்டிகளில் பூசணிக்காதை வததித்து அது வளர்ந்ததும் பந்தலில் படர விடலாம் அறுவடைன்னு பார்க்கும்போது பூசணிக்காயை நடவு செஞ்ச தொண்ணூறாவது நாளில் இருந்து அறுவடை செய்ய முடியும் இது தாங்க இதில் உள்ள சிறப்பு அறுவடை செய்யக்கூடிய காயோட முற்றிய நிலை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அதோட மேற்பரப்பில் சாம்பல் மாதிரி ஒரு பொருள் இருந்து கண்டுபிடிச்சிக்கலாங்க சாதாரண வெப்பநிலையில காய்களை நல்ல காற்றோட்டமான அறைகளில் ஒன்று மேலே ஒன்றா அடுக்காமல் இடைவெளி விட்டு சேமிக்கிற மூலமாக இருந்து அஞ்சு மாசங்கள் வரைக்கும் இந்த பூசணிக்காயை பாதுகாக்க முடியும் உழவர் சந்தை கடை சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இடங்களில் தொடர்பு கொண்டு நீங்கள் விற்று நல்ல லாபத்தை அடையலாங்க